ஒரு வரன் யாருக்காக பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல ராதாகிருஷ்ணன் சார் இருக்காரு. ராதாகிருஷ்ணன் சார், யாருக்காக நீங்க இங்க வரன் பார்க்க வந்திருக்கீங்க? மருமகனுக்கோசரம், அக்கா பையனுக்கோசரம் பார்க்க வந்திருக்கேன். அவன் பேர் ஜெயேந்திரா. அவன் எம்எஸ்சி பிசிக்ஸ் நாராயணா ஜூனியர் காலேஜ் அட் ஹைதராபாத். பர் மந்த் 35,000 வாங்கிட்டு இருக்கான். ஹரிதாச கோத்திரம். 35 இயர்ஸ் ஆச்சு, 35 வயசு ஆச்சு அவனுக்கு. அவனுக்கு சப்ஜெக்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல. தெலுங்கு பிராமின் ஆர் தமிழ் பிராமின் ஆர் கன்னட பிராமின் ஸ்மார்ட்டா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பிராமின்ஸில் எந்த பிரிவு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய ஐடி நம்பர் சொல்லிடுறேன், 8335 9. ஒன் செகண்ட் சொல்கிறேன், 8335 9. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பேர் அசோக். இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83876. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 83876. இவங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப பங்கான மணப்பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அண்ணாவும் அண்ணியும் வந்திருக்காங்க. ஸோ அவர் சூரியன் எஃப்எம்ல நல்ல ஒரு ஜாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூரியன் எஃப்எம்ல மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கான். வயசு 39. சொந்த வீடு எல்லாம் இருக்குது. எளிமையான பொண்ணாக இருந்தாலும் பிராமின் பொண்ணாக. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல ஒரு மணப்பெண் உங்களுக்கு வந்து அமைவாங்க. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், எஸ்எஸ்எம் 83876. அடுத்ததாக பார்க்க போகிற வரன் ஸ்ரீராம். ஸ்ரீராமுக்கு வந்து ஒரு நல்ல மணமகள் வேணும், மருமகள் வேணும் அப்படின்னு தேடி வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீராமனுடைய அப்பா இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், ஸ்ரீராம் சார் என்ன பண்ணுறாரு? ஸ்ரீராம் கார்கோ கிளியரிங் இன் ஃபார்வர்டிங் ஃபேமிலி இருக்கார். இஸ் அண்டர் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் லிட்ரேட். கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீராமுடைய ஏஜ்? ஏஜ் 36. 36. வி ஆர் பாலக்காடு ஐயர். அப்போ எங்களுக்கு மாடரேட்டாக மிடில் ஃபேமிலியில் இருந்தால் போகிறோம். மிடில் ஃபேமிலி நல்ல பொண்ணாக இருக்குன்னா அவ்வளோதான். மிடில் ஒரு நல்ல ஃபேமிலி இந்த நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மெயினாஸ்ல இருக்காங்க. ஸோ ஸ்ரீராம்னுடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 12193. ஒன்ஸ் அகேன், 12193. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஃபைலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மித்ரா. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83204. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83204. இவங்களுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மணமகளோட பெரியம்மா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு. நல்ல மருமகனாக இருக்கணும். ஆ, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தடவை எஸ்எஸ்எம் நம்பர் சொல்லிட்டு எஸ்எஸ்எம் 83204. இப்போ அடுத்ததான் வந்து பிரகாஷ் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் அம்மா சொல்லுங்க, பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, அவருடைய வயசு என்ன? அவருக்கு 42 வயசாகிடுது. பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. பேர் பிரகாஷ். எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது. நாங்கள் வடமா பிராமின், வடமா பிராமின். ஒரு இதுவும் இல்லை, எதுவும் எக்ஸ்பெக்ட். அப்போ 10th அப்போ 12th படிச்சிருந்தா போகிறோம். பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லை, ஒரு 10th 12th படிச்சிருந்தாங்க போதும், ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. பிராமின்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷினுடைய ஐடி நம்பர் 83867. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மணமகனோட பேர் பார்த்தீங்கன்னா விஎம் பரமேஸ்வரன். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 38372. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 83772. இவங்களோட ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க, மாப்பிள்ளையோட ஃபோட்டோ. நல்ல ஒரு மணமகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்திலிருந்து வந்தவங்க கிட்ட எப்படிப்பட்ட மருமகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் பரமேஸ்வரனோட மாமா பேசுகிறேன். ஹீ இஸ் அன் எம்டிஎஸ் இன் ஆர்த்தோடான்டிக்ஸ். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன் பாண்டிச்சேரி. எங்களுக்கு அவனுக்கு 35 இயர்ஸ் ஆச்சு. எங்களுக்கு அவனுக்கு நல்ல பொருத்தமான ஒரு மணப்பெண் தேவை. ஜாபுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஹோம் மேக்கர் இருந்தாலும் சரி, நல்ல குடும்ப பாங்கான அவனை பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகள் தேவை. ஹீஸ் அ டீ டோட்டலர். ஹி ஹஸ் காட் ஹிஸ் கிளினிக்ஸ் இன் பாண்டிச்சேரி. ஹீஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் மேட்ச் ஃபார் ஹிம். தேங்க்யூ சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மணமகள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அமைவாங்க. இவங்களோட எஸ்எஸ்எம் நம்பர் 83772. தேங்க்யூ. அடுத்தவரன் கார்த்திக் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி 82667. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தகவல் கேட்டு தெரிஞ்சு. கார்த்திக்கோட வயசு 34. எம்எஸ்சி படிச்சிருக்கான். மெட்ராஸில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறான். எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும். பொண்ணு இன்னும் ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கணும். நல்ல ஃபேமிலி,
நல்ல வரணாவா அவர் கண்டிப்பா நல்ல வரணா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே அமையும் இவரோட SSM ID 82667 அடுத்த வரணா நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு வரன் இருக்கு பாலாஜி வெங்கடேஷ் வந்திருக்காங்க பாலாஜி வெங்கடேஷ் இங்கேயே இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் எந்த மாதிரி போன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு வணக்கம் பாலாஜி சார் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய ஏஜ் எனக்கு ஏஜ் வந்து 40 கம்ப்ளீட்டட் ஓன் பிசினஸ் பண்றேன் நல்ல பொண்ணா அமையணும் நோ எக்ஸ்பெக்டேஷன் நல்ல பொண்ணு இருந்தா போதும் நோ எக்ஸ்பெக்டேஷன் ஓகே நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்குமே ஓகே ஓகே நோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிருக்காங்க நல்லா ஹோம்லியான ஒரு பொண்ணு இருந்தா போதும் சொல்லிருக்காங்க அனைவருடைய SSM நம்பர் 82395 82395 அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய வரனோட பேரு ஹரிஹரன் இவரோட SSM ID நம்பர் 51085 இன்னொரு தடவை சொல்றேன் 51085 இவங்களோட வயசு 35 இவரோட அண்ணா வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி மணமகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தான் வரம் பக்கம் வந்திருக்கோம் நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்க்கல 10th 12th படிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ மணமகனோட போட்டோ காமிக்கிறேன் பாருங்க உங்களோட SSM ID நம்பர் இன்னொரு தடவை சொல்றேன் 51085 51085 அடுத்த வரன் ராம்ஜி எஸ் அவருடைய போட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டிஸ்பிளேல இவருடைய SSM ID 82141 இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அவங்களோட அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் சொல்லுங்க அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் மூணு தலைமுறையாக உள்ள ஒரு காஃபி பவுடர் பிஸ்னஸ் தான் நடக்கிறது அதில் 30,000 ரூபா வருமானம் வரும் நாங்கள் பிளஸ் டூ படிக்கிருக்க கூடியதான பொங்கலை எதிர்பார்க்குறோம் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது கொஞ்சம் வரும்பாதவர்களுள்ள உள்ளங்களையும் நாங்கள் ஏற்றுக்க தயார் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும் அவ்வளவுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற வரன் அமையறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்த வரனை நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததா ஒரு வரன் ஸ்ரீராம்காக வந்திருக்காங்க ஸ்ரீராம் வந்து கூடவே இருக்காரு ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் ஸ்ரீராம் சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஏஜ் என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பி முடிச்சிருக்கிறேங்க பி முடிச்சுட்டு போய் இசை இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிசைன் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெண்டுமே என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க மெயினாக வந்து படிச்சிருக்கணும் ஜாப் இருக்கணும் படிச்சிருக்கணும் ஜாப் இருக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய காஸ்ட் சொல்லிடு அம்மாட்ட கேட்டு உங்களுடைய காஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பிராமினில் எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஸ்மார்ட்டானாக்க பையன் வந்து ரொம்ப அமைதியானவன் அதனால் அவனுக்கு பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்கிற பொண்ணும் அதே சமயம் படித்து குடும்பத்தை நல்லா நடத்துகிற பொண்ணாக இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஸோ ஸ்ரீராமனுடைய ஐடி நம்பர் 83704 83704 அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய வரன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபிரசாத் இவரோட SSM ID நம்பர் 80531 இன்னொரு தடவை சொல்கிறேன் 80531 இவருக்கு மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு அவருக்கு எந்த மாதிரி மணமகள் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிபிரசாத் டேப் இண்டியா என்ற சூப்பர்வைசரில் இருக்கேன் டேப் இண்டியா கம்பெனியில் லிவிங் இன் ஹுசூர் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி எனக்கு தகுந்த பொண்ணாக வேணும் எதிர்பார்த்துருக்கேன் ஓகே சார் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மணமகள் உங்களுக்கு வந்து அமைவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மருமகள் வருவாங்க இவங்களோட SSM ID நம்பர் 80531 இன்னொரு தடவை சொல்கிறேன் 80531 அடுத்ததாக இன்னொரு வரன் கூட இருக்காங்க விஜய் விஜய்க்காக தான் தேடி வந்திருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் விஜய் சார் என்ன பண்ணுறீங்க உங்களோட ஏஜ் ஹாய் மை ஏஜ் இஸ் 31 அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னை என் MNC ஆஸ் அ ப்ராஜெக்ட் ஹெட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கேர்ள் ஃப்ரம் எதர் இன் பிராமின் கம்யூனிட்டி ஏதோ கன்னடா ஆர் தமிழ் ஸோ வந்து ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை அவருடைய SSM ID நம்பர் 82529 82529 இதை தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா SSM ID 18136 இன்னொரு தடவை சொல்கிறேன் 18136 இவரோட பேர் வெங்கட ராகவன் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மணமகள் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அவரோட அண்ணா இங்கே வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட தம்பிக்காக வந்திருக்கும் பொழுது இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் வெங்கடரமணன் என் பிரதர்க்காக பார்க்குறோம் பிரதர் வந்து பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு இஸ் ஏர்னிங் 12 lakhs பர் ஆனம் இயர் செட்டில் தேர் 12 இயர்ஸ் அங்கே தான் இருக்காப்புல அம்மா அங்கே அவங்களோட தான் இருக்காங்க
நானும் என் ஒய்ஃபும் மதுரையில் செட்டில் இருக்கோம். எங்கள் எல்டர் சிஸ்டர் வந்து பெங்களூரில் இருக்காங்க. வி ஆர் சீக்கிங் ஃபார் அ குட் கேர்ள், தெலுங்கு தமிழ் பிராமின் கேர்ள் ப்ரிஃபர்ட். ஓகே சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 81636. இன்னொரு தடவை சொல்கிறேன், 81636. அடுத்தவரன் பாலக்காட்டு ஐயர் வந்திருக்கார், ராஜேஷ் இவர் பேரு. இவங்க அக்கா கிட்ட வந்து என்ன மாதிரியான பொண்ணு வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எம் ஐடி, ராஜேஷ் அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி சொல்லிடுறேன், 60806. இவர் தான் மாப்பிள்ளை, பாலக்காட்டு ஐயர். அக்கா சொல்லுங்க. ஹலோ, என்னோட பேர் வித்யா. என்னோட பிரதர் ராஜேஷ்காக பொண்ணு போயிட்டு வந்திருக்கேன். அவன் எம்சிஏ படிச்சிருக்கான், பிகாம் எம்சிஏ படிச்சிருக்கான், ஓனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபேமிலியில் அஃபெக்ஷனேட் கேர்ளாக தேடிட்டு இருக்கோம். பிராமின் சப்காஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரியே நல்ல பொண்ணாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வரணும் நம்ம இப்போ பார்க்கலாம். குடும்ப பாங்கான ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிறோம். அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 41506. மனோஜ்குமார். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 71978. இன்னொரு தடவை சொல்கிறேன், 71978. இவருக்கு நல்ல ஒரு மணமகள் வேணும்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி மருமகள் வேணும்னு. வணக்கம். என் பையனுக்கு வந்து ஹோம்லியாக எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டு கேர்ளாக வேணும். அவன் வந்து திருச்சியில் ஆக்சிஸ் பேங்கில் டெபுட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணுறான். 31 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல ஒரு மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. தேங்க்யூ. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 71978. இன்னொரு தடவை சொல்கிறேன், 71978. பிரசன்னா அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்கார். அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 1740. திருப்பூர்லேருந்து வந்திருக்கார். அவரே என்ன மாதிரியான பொண்ணு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நான் பிரசன்னா பேசுகிறேன். வயசு 33 இயர்ஸ். எனக்கு 33 வயசு ஆச்சு. நல்ல பொண்ணாக வேணும். எனி பிராமின் இருந்தால் ஓகே. நான் திருப்பூரில் வந்துருந்துருக்கேன். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே பொண்ணாம ஏறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வரணும் இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக சுப்பிரமணி குடும்பத்தினர் இருக்காங்க. சுப்பிரமணி அவரே இங்கே இருக்காரு. இவருக்காக ஒரு மணமகளை தேடி தான் வந்திருக்காங்க. சுப்பிரமணி சார் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்களுடைய ஏஜ்? சுப்பிரமணி, ஏஜ் 36. நான் சென்னையில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். எனக்கு ஒரு ஹோம்லி லுக்கிங், மெயினாக அம்மா பார்த்துக்கப்பட்ட ஒரு கேலா வேணும். எங்கள் 2 சிஸ்டர்ஸ், அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களாக இருக்கணும். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வேலைக்கு போகலாம், அது வந்து அவங்களோட விருப்பம். எங்களுக்கு யாவது ஒரு டிமாண்டும் கிடையாது. நல்ல குணமான உள்ள பொண்ணாக வேணும். அது பிராமின் ஐயர். உங்களுக்கான நல்ல மருமகள் கிடைக்கட்டும். சங்கரா டிவி மூலமா வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடிய வரனோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83320. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83320. இவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். உங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட மருமகள் அவங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கலாம். யாருக்காக? கிராமின் பெண்களே, எங்கள் பையன் வந்து ஐடிஐ படிச்சிருக்கான். தற்போது வந்து அர்ச்சகராகவும் புரோகிதம் பார்த்துட்டுருக்கேன். மாதத்தில் 25,000 ரூபா சம்பாதிக்கிறான். எங்கள் சொந்த வீடு நிலமெல்லாம் இருக்குது. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. சாதாரண மிடில் எனி பிராமின் கேர்ள் ஐ வாண்ட். ஓகேம்மா, நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுன்னு. அதே மாதிரியே நல்ல ஒரு மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைய வாழ்த்துக்கள். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83320. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83320.
இப்போ அடுத்த வரன் பாலாஜி போத்தனூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அப்பா அக்காவோட வந்திருக்காங்க. அவரோட எஸ்எஸ்எம் ஐடி 25754. அவங்க அம்மா என்ன மாதிரியான மாட்டுப்பொன் வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், நான் கன்னட பிராமின் மாதுவா கன்னடா. பையனுக்கு வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல பொண்ணாக வேணும். படிச்சிருந்தா பரவாயில்ல, வேலைக்கு போகாட்டியும் பரவாயில்ல. எங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக பையனுக்கு அட்ஜஸ்டபுளாக நான் நல்லா பார்த்துக்குவேன். பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்குவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வசதியெல்லாம் இருக்குது, போதும் எங்களுக்கு. அதை பையன் பொண்ணு சம்பாரிச்சாலும் சரி, இல்லாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வரன் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வரனை இப்போ பார்க்கலாம். அடுத்த வரன் அஸ்வின் குமார் திருப்பூர்லேருந்து. அவரோட ஃபோட்டோவை நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அவரோட அண்ணாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 82532. அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான மருமகளை எதிர்பார்க்குறாங்கன்னு. ஹலோ, என் பேர் சீதா லக்ஷ்மி. எனக்கு ஒரு பொண்ணு, ரெண்டு பையன். பொண்ணுக்கும் பெரிய பையனும் கல்யாணம் ஆகிடுது. சின்ன மையமாக சின்னவனுக்காக பொண்ணு பார்த்துட்டுருக்கேன். அவனுக்கு ஹோம் லவ்விங் கேர்ளாக வேணும். அவன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்த புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மருமகள் மாட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்த வரணும் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா பிரசாத் கிருஷ்ணன். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83203. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83203. மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு. இவரோட வயது 37. மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான மணப்பெண் அவருக்கு வேணும்னு. ஹலோ, ஐம் பிரசாத் அண்ட் ஐம் ஃப்ரம் கேரளா அண்ட் மை ஸ்டார் இஸ் பூசம் அண்ட் மை கௌதம் இஸ் பாரத்வாஜம். ஐ எம் கரண்ட்லி இன் தி யூஎஸ் ஆஃப்டர் டூயிங் மை பிஹெச்டி. ஐ எம் கரண்ட்லி த போஸ்ட் டாக்டர் ஃபெலோ அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் எ குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் எ குட் ஃபேமிலி, ப்ரிஃபரபிளி வித் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். And she should be willing to move to the US. Thank you. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஒரு மணமகள் உங்களுக்கு மனைவியா வந்து அமையணும் நாங்க வாழ்த்துறோம். இவரோட SSM ID நம்பர் பாத்தீங்கன்னா 83203. இன்னொரு தடவை சொல்றேன், 83203. அடுத்ததா இன்னொரு வரன் ஆனந்த். ஆனந்த் இவர் கூட இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க, எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? உங்க வயசு என்ன? உங்க வயசு? வயசு 39. இவருக்கான ஒரு மணமகள் நீங்க தேடணும். அடுத்த வரன் யோகானந்த். அவர் வரலாம். அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 52682. என்ன மாதிரியான மருமகள் இவங்க? பையன் எந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க, கேட்கலாம். ஹலோ, என்னுடைய சன் வந்து எம்பி சிவில் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 34 இயர்ஸ் ஆச்சு. ஃபேமிலி கார்டாக வேணும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான மருமகள் கூடிய சீக்கிரத்தில் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வரனை இப்போ பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா ஸோ ஜெகநாதன் ஃபேமிலி இருக்காங்க. யாருக்காக வரன் பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு 40 வயசு ஆகுது. ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, டிசைனராக இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ எனக்கு ஒரு என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி நல்ல பொண்ணாக வேணும். எனி பிராமின் கேர்ள், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ நல்ல பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவருடைய அப்பா வந்திருக்காங்க. அவருடைய பையனை பத்தி அதே மாதிரி மாட்டு பொண்ணு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. அதாவது என் பையனுக்காக நாங்க வந்திருக்கோம். அவன் பேர் வீரராமச்சந்திரன். He is working in TVS Group Sundaram Fashion and Savior as executive. Regarding his educational qualification, DME and part-time BE vandu final year incomplete pannanala is incomplete BE. He is getting 30,000 rupees salary. Own house irukku. Enakku or nalla ponnu vandu graduation, preferably a graduate. Graduate nala plus one vandu Telugu Brahmin la subset no bar. Or nalla ponnu venume thavara vera oru edhirpaarpu illa. நல்ல பொண்ணு வேணும், ப்ளஸ் டூ இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மருமகள் உங்கள் வீடு தேடி நீங்கள் விரும்புகிற மாதிரியான மருமகள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அடுத்த வரனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட எஸ்எஸ்எம் ஐடியை சொல்லிடுறேன், 83878.
8. அடுத்த வரனா நம்ம பார்க்கலாம். அடுத்த வரை நம்ம பார்க்க போறது மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்காக பார்க்க போறோம். சோ அவருடைய வயது 32. சோ இது மாதிரியான மணமகள் எதிர்பார்க்கறாருன்னு கேப்போம். வணக்கம் எல்லாத்துக்கும். என் பேர் சுப்பிரமணியம். கோயம்புத்தூர் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். சோ எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் ஒண்ணும் கிடையாது. குடும்ப பாங்கான பெண் இருந்தாலே போறோம். ஈவன் கல்யாணம் கூட நாங்களே எடுத்து போட்டு பண்ணிப்போம். நோ ப்ராப்ளம். அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. கல்யாண செலவு நானே பார்த்துப்பேன். பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதுன்னு சொல்றாரு. ஸோ நீங்க நினைச்ச மாதிரியே மணமகள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 8285. ஸோ திரும்பவும் சொல்றேன், எஸ்எஸ்எம் ஐடி 8285. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு வரன் ஸோ பிரபு கூட இருக்காரு. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83172. பிரபு கிட்டே கேட்கலாம், எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? குடும்ப பாங்கா, வீட்டுக்கு அடக்கம். என் நான் அட்வொகேட்டாக இருக்கேன். எனக்கு தகுந்த மாதிரி ஏஜ் 35. ஓகே. ஸோ இவரோட அட்வொகேட்டாக இருக்காரு. ஸோ ஏஜ் 35. ஸோ என்ன ஒரு குடும்ப பங்கான பொண்ணாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83172. அடுத்த வரன் பார்த்தீங்க அப்படின்னா மதனா சக்தி. அவங்களுடைய ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க. இவங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க ஊத்துக்குளியில் இருந்து. எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 799906. அவங்க அம்மா கிட்ட எந்த மாதிரியான மருமகன் வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க அம்மா. பையன் வந்து படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும். குறுக்கள்லையே வேணும் எங்களுக்கு. காஷிப கோத்திரம் நாங்கள், அதுக்கல்லாத எந்த கோத்திரமாக இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான மருமகள் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வரனா இப்போ பார்க்கலாம். அடுத்த வரன் மிஸ்டர் ராஜேஷ்காக பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இவருடைய வயது 32. எஸ்எஸ்எம் ஐடி 83877. ஸோ எது மாதிரியான மருமகள் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி மணமகள் வேணும்னு ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். எதுங்க? சிம்பிளாக இது போதுங்க, மிடில் கிளாஸ் போனால் போதுங்க. ஆமாம், படிச்சிருக்கேன். ஒரு டென்த் ஒரு மாதிரி பரவாயில்ல. நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பிரதர்ஸில் ஒர்க் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேங்க. ஸோ மிஸ்டர் ராஜேஷ் அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 83877. அடுத்து தான் இன்னொரு வரன். ஸோ அவருடைய ஃபோட்டோ கையில் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம். ஓகே, இவருடைய பேர் வந்து குமார். குமாரோடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கேட்டு கேட்கலாம். சார் சொல்லுங்கள், குமார் சார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வயசு என்ன ஆகுது? வயசு வந்து 39 ஆகுது. அவர் வந்து பிஏ படித்திருக்காரு, எம்பிஏ எம்காம் எம்பிஏ எம்காம் எம்பிஏ அப்புறம் இதில் என்ஃபில் இதெல்லாம் படிச்சிருக்காரு. எங்களுக்கு நல்ல குணமுள்ள பொண்ணாக வேணும், இன்னும் டிமாண்ட் ஏற்றால் எங்களை அனுசரித்து எங்களுக்கு வயசாச்சு அனுசரிச்சுட்டு நல்லா இதாக போகிறோம். அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. என்ன எங்களுக்கும் சொந்த வீட்டுக்கு, நான் கவர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஐ எம் வெட்டிங் சஃபிஷியன்ட் பென்ஷன், மை வைஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் 2 or 3 houses இன்கம் வருது. அதனால் அந்த குழந்தை எந்த விதமான இதுவும் கொண்டு வர வேண்டாம். ஃபுல்லாக வெறுமனு வந்தப்பறம் நோ டிமாண்ட் ஏற்றோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை. ஸோ இப்போது அவருடைய நம்பர், அதாவது குமார்க்கான ஒரு நம்பர் 202 48 202 48. இப்போ அடுத்ததா சுந்தர் ராமன் மீடியா பர்சனாலிட்டி வந்திருக்காரு. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 83880. இவருடைய அப்பா அம்மாவோட வந்திருக்கார், மாமா வந்திருக்கார். மாமா வந்து எந்த மாதிரியான மாட்டுப்போனை இவங்க வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எங்கள் சுந்தர் ராமனை பொறுத்த வரைக்கும் அவர் மீடியாவில் பெரிய இன்னைக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ராஜ் டிவி புதியதோர் கவிஞர் செய்வோம் என்ற ஒரு கவிஞர்களை தேடுற ஒரு ப்ரோக்ராமில் நம்பர் ஃபஸ்ட்டாக வந்து கோல்டு மெடல் பெற்றவர் சுந்தரராமன். அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாட்டு மருமகள் வர்றது வந்து ஒரு நல்ல குடும்பத்துக்கேற்ற மருமகளாக வந்தால் போகும், ஓரளவுக்கு படிச்சிருந்தால் போகும். எங்களுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது. எங்கள் பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கான், சோசியலிஸ்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரிக்கிறான், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். அதுபோக பாலிமர் டிவி ஆகட்டும், இது நியூஸ் தியேட்டராக இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வரனாக தேடிட்டு இருக்கோம்.
கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வரனா இப்ப பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ். அவருடைய பேர் பாலாஜி. ஸோ அவருடைய வயது 32. அவரோட பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருமா, எது மாதிரியான மருமகள் உங்களுக்கு வேணும்? எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது, நல்ல பொண்ணாக இருக்கணும். இவன் வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ரத்னாகர் பேங்க்கில் வேலை பார்க்குறான். இவன் எனக்கு மற்றபடி வெறும் எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லை. நாங்கள் இது பிராமின் ஐயர், அதில் வந்து வேறு எந்த இதுவும் இது இல்லை. வடமா பிரகச்சரணம் அஷ்ட எது வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல பொண்ணாக அமையணும், அவ்வளவுதான். ஓகேம்மா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மணமகள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ எஸ்எஸ்எம் ஐடி 83520. ஸோ அவங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி வந்து 83520, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஹெல்ப் டெஸ்கில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் ஐடி 53157. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 53157. இவரோட பேர் ஹரிகிருஷ்ணன். அவங்களோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவருக்கு வயது 32. அம்மா கிட்ட கேட்கலாம் எந்த மாதிரியான மணப்பெண் வேணும்னு. குடும்ப பங்கான ஒரு பொண்ணு இருந்தால் போகிறோம், ஒரே டிகிரி படிச்சிருந்தா போகிறோம், மற்றபடி எந்த எக்ஸ்பிரஷனும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம்மா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 53157. எஸ்எஸ்எம் 53157. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் ஐடி 82289. ஸோ தியாகராஜன் அவருக்காக பார்க்க வந்திருக்காங்க. ஸோ எது மாதிரியான மணமகள் உங்களுக்கு வேணும் சார்? படித்த ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுற பொண்ணாக வேணும். அப்புறம் படித்து ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா? வேற ஏதாவது? குட் லுக்கிங், அவ்வளோதான். ஒன்றும் அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வயசு என்ன? எம்பிஏ முடிச்சிருக்கேன். என் பேர் தியாகராஜன். ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் ஸ்டோர்ஸ் இன்சார்ஜாக இருக்கேன். பொண்ணு அவரே சொல்வார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரத்னகுமார். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 28. இன்னொரு தடவை சொல்கிறேன், இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 28. மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவரோட வயது பார்த்தீங்கன்னா 30. அவங்க அம்மா கிட்ட கேட்கலாம் எந்த மாதிரியான மருமகள் வேணும்னு. என் பையனுக்கு 30 வயசு ஆகுது, ரீமேரேஜ். இந்த June 8 அன்னைக்கு மேரேஜ் ஆச்சு. உள்ளுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு ஜாயின்டிஸ் இருந்ததுனால எங்களுக்கு தெரியாமல் போயிடுது. June 11 அன்றைக்கி அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அதனால் ரீமேரேஜ் பண்ணலான்ட்டு. ஏழை பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணவதியாக அழகாக என் பையனை அனுசரிச்சுன்னு போகணும். அதுதான் எங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். கண்டிப்பாம்மா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. உங்களுக்கு நல்ல மனைவி வருவாங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 28. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 28. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அவருக்காக பார்க்க வந்திருக்காங்க. அவருடைய வயசு 38. அவருடைய ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 83003. ஸோ எது மாதிரியான மணமகள் வேணும் சார்? ஹோம் லவிங் கேர்ளாக இருந்தால் போகிறோம், வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்க சிஸ்டர் கல்யாணம் ஆயாச்சு, இவன் ஒரு பையன்தான், அப்பா அம்மா கூட இருப்பாங்க. நல்லபடியாக ஹோமில் அக்காவும் நல்லா பார்த்துப்பாங்க மருமகளை. ஓகே சார். ஸோ இவரோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்எஸ்எம் ஐடி 83003. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ப்ரொஃபைலுக்கு போய் பார்க்கலாம். அடுத்த வரன் ராதாகிருஷ்ணன். அவருடைய ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. அம்மாவும் தங்கையும் இங்கே வந்திருக்காங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி 83753. சொல்லுங்கள், உங்கள் அண்ணாவை பற்றி என்ன மாதிரியான மாட்டு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? சிம்பிளாக இருந்தால் போகிறோம், நாங்களே போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். 10th or +2 எதாக இருந்தாலும் ஓகே தான். நோ எக்ஸ்பெக்டேஷன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் போகும். சிம்பிள் மேரேஜ் நாங்களே பண்ணிக்கிறோம். எஸ்எஸ்எம் ஐடியா மறுபடியும் சொல்லிடுறேன், 83753. அடுத்த வரனை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 79741. இன்னொரு தடவை சொல்கிறேன், 79741. இவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இவங்களோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பையன் விக்னேஷ் எம்எஸ் இன் மோட்டர் ஸ்போர்ட் இன்ஜினியரிங். ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு அங்கேயே வேலையாக இருக்கான்.
அதனால ஏதாவது ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு கேர்ள் யூகேல செட்டில் ஆகிறதுக்கு வில்லிங்காக இருக்கிற பொண்ணை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா, நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நல்ல மருமகள் உங்க வீட்டுக்கு வந்து அமைவாங்க. நன்றி. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 797-41. இன்னொரு தடவை சொல்றேன், 797-41. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய வரன் கோமதி சங்கர் அவருக்காக பார்க்க வந்திருக்காங்க. அவருடைய வயது 40. ஸோ எது மாதிரியான மணமகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போறோம். அவர் வந்து சென்னையில வந்து ரெப்கோ பேங்க்ல சீஃப் மேனேஜரா இருக்காரு. அவர் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, பிபிஏ, எம்காம், எம்பிஏ, பிஜிடிசிஏ, எம்ஏ படிச்சுட்ருக்கிறாரு. சேலரி வந்து 40,000. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு டிகிரி முடித்தா போகிறோம், ஃபேமிலிகளாக வரணும். ஸோ மேரேஜ் போகிறோம். ஸோ அவங்க ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கோமதி சங்கரோட எஸ்எஸ்எம் ஐடி 83881. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வரன் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. அனூப் ஷாய் அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி 81679. தெலுங்கு பிராமின். என்ன மாதிரியான மருமகள் வேணும் அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து வரோம், தெலுங்கு பிராமின் காஷ்யப கோத்திரம். எனக்கு ரெண்டு பசங்க. இப்போ நான் பார்க்க போகிறது பெரிய பையன் அனூப் ஷாய். எங்களுக்கு வேணுங்கிறது தெலுங்கு பிராமின் பொண்ணே தான் வேணும். குடும்ப பாங்கான படித்து வேலைக்கு போகிற பொண்ணு வேணும். பையனுக்கு வயசு வந்து 26 முடிஞ்சது. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி நல்ல ஃபேமிலி பேஸ்டு கேர்ள் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வரனை நம்ம இப்போ பார்க்கலாம். இவருடைய பெயர் ஹரிஹர கணபதி சுப்பிரமணியம். இவருக்கு வயது 40. இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83285. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 83285. மாப்பிள்ளையே நேரில் வந்திருக்காரு, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு எப்படிப்பட்ட மணமகள் வேணும்னு. பிரதர் ஹரிஹர கணபதி சுப்பிரமணியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெக்னீஷியனாக இருக்கார். ஏஜ் 40 இயர்ஸ். ஸ்ரீவஸ கோத்திரம். பிராமின்ல எந்த உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். மற்றபடி நோ எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே மணமகள் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி வந்து அமைவாங்க. தேங்க்யூ. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83285. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 83285. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா பூஜா ராமசாமின்னு பார்க்க வந்திருக்கேன். ஓகே மேம். ஸோ அவங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 82616. ஸோ பூஜா ராம மனோகரன் பார்த்தீங்கன்னா, ஸோ 23 வயசாச்சு அவங்களுக்கு. ஸோ எது மாதிரியான மணமகன் எதிர்பார்க்குறீங்க? மாஸ்டர் குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி. ஷி வாண்ட் டு டூ ஹர் பிஹெச்டி. ஸோ ஷி இஸ் மே ஆர் மே அலவுட் டு டூ ஹர் பிஹெச்டி. அவ்வளோதான். வேணுங்க, குட் பாய், குட் மேனர்ஸ், அந்த எல்லாமே. அதான் ஓகே சார். அவங்க ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எம் ஐடி 82616. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். ரக்ஷித். ரக்ஷித் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசினோம். ரக்ஷித் என்ன பண்ணுறாங்க? அவங்க அவங்களோட ஏஜ் ஏஜ் வந்து 40 ஆச்சு. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. பிஇ இவர் முடிச்சிருக்காரு. வர்ற பொண்ணு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், நானும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், என் ஒய்ஃபும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வர்ற பொண்ணும் நல்ல ஃபேமிலியாக இருக்கு. பொண்ணு நல்ல ஒரு ஃபேமிலி கேர்ளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவருடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு அமிச்சே ஆகணும். ஸோ ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ பார்த்து யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரக்ஷித்துடைய ஃபோட்டோ, ரக்ஷித்துடைய ஃபோட்டோ பார்த்துருந்துருப்பீங்க. இவருடைய எஸ்எஸ்எம் நம்பர் 53502. அடுத்தவரன் ரஞ்சனி பாலக்காட்டிலேருந்து. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. 26 வயசு. இவங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 60990. அலோபதி டாக்டரா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான மருமகன் வேணும்? பிஜி டாக்டர் இன் அலோபதி மெடிசின்ஸ். தென் வி எக்ஸ்பெக்ட், அதில் வேற ஒரு டிமாண்ட்ஸும் இல்லை. நன்றி. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கூடிய விரைவில் வரன் அமையறதுக்கு எங்களுடைய
வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வரனை பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் எஸ்எஸ்எம் ஐடியை சொல்லிடுறேன், 60990. அடுத்த வரனை பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்காக பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி 67740. உங்களுடைய பொண்ணுடைய வயது சொல்லுங்கம்மா. வயசு 33 ஆகுது. பிடெக் பண்ணியிருக்கா, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறா. டைவர்ஸ் ஆகிடுது, டைவர்ஸ் ஆகி 6 மந்த் ஆகுது. எனி பிராமின்ஸு, நல்ல ஃபேமிலி, நல்ல பையனாக கிடைக்கணுங்கிறது எங்களோட இது. ஸோ பொண்ணனுடைய ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணிடலாம். அவங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 67740. ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு மணமகன் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ ரெஃபர் பண்ண வேண்டியவங்க 67740 ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு வரன், இவங்க தியாகராஜன். தியாகராஜனுடைய ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க, ஃபோட்டோ பார்க்கலாம். தியாகராஜன் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவருடைய தாய் மாமா கூட இருக்காரு, அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தியாகராஜன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வயசு என்ன ஆகுது? நான் தியாகராஜனோட தாய் மாமா, மேன மாமா. நாங்கள் தெலுங்கு முலக்கநாடு. பையன் வந்து 33 இயர்ஸ் ஆகுது. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறான். டிசிஎஸ் எம்இ பாஸ் பண்ணியிருக்கான். எங்களுக்கு வந்து எனி தெலுங்கு கேர்ள் வந்தால் போகிறோம். சப்செக்ட் நோ பார். பையன் வந்து டீசன்ட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், நல்ல மேனரிசமோடு இருக்கிற பையன். அவங்க அம்மாவோட பேசுகிறேன். அம்மா, எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் ரெண்டே பிள்ளைகள் தான் எனக்கு. நல்ல பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது, இவன் ரெண்டாவது. வரப்போகிறப்பன்னு படிச்சிருக்கணுமா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களா? படிச்சிருக்கலாம், வேலைக்கு போகிறது போகாதுன்னு அவள் இஷ்டம். அவள் இஷ்டம், எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய தியாகராஜனுடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 79003. அடுத்த வரன் ஓப்பிளியப்பன். அவங்களுடைய அம்மாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவரோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி என்ன அப்படின்னா 338337. இவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா என்ன மாதிரியான மருமகள் வேணும். தம்பி, இது தம்பிக்காக பார்க்க வந்திருக்கோம். தம்பி அப்புறம் உப்புளியப்பன் பேர். கோயம்புத்தூரில் ஹி இஸ் டூயிங் பிஸ்னஸ். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நல்ல பொண்ணாக ஃபேமிலிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் போகிறோம். அதே மாதிரியே அவன் வர பொண்ணையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நல்ல வரன் எங்களுக்கு அமைஞ்சா போகிறோம். கண்டிப்பாக நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வரன் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவன் பாலசுப்ரமணியத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 82839. ஸோ எது மாதிரியான மருமகள் வேணும் சார் உங்களுக்கு? ஹலோ, இது என்னுடைய தம்பி பையன். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான், ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு. மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான். குட் லுக்கிங், ஃபேமிலி கேட்டு இருந்தால் போகிறோம். எஜுகேஷன் வந்து டிகிரி இருந்தால் போகிறோம். வேலை பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல குடும்பம் பார்ப்பாங்கன்னு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ சிவன் பாலசுப்ரமணியமோட ஃபோட்டோ. ஸோ இவருக்கான மணமகளை தேடி வந்திருக்காங்க. ஸோ இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 82839. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பேர் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரீராமன். இவருக்கு தேவையான ஒரு சீதாவை தேடி இங்கே வந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83796. இன்னொரு தடவை சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 83796. அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு எந்த மாதிரியான மணமகள் தேவைன்னு. இவருடைய வயது 41. குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், ஐ அம் ஏபி ஸ்ரீராம். பேசிக்கலி ஐ அம் ரன்னிங் மை ஓன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கால் தேஜஸ் செல்ஃப் எம்பவரிங் ஸ்கூல். I have one brother, one sister, both got married and settled respectively Coimbatore and Hyderabad. Enakku vandu life romba jolly lead panakudiya romba excellent ana enkoda training la cooperate panakudiya ore enga family vandu or homely ana the home family but romba jolly ana family andha mari enga kuda jolly mingle panni ennaiyum enoda parents enga vanchunu adhe mari avanga parents na gavanchukra mari or excellent homely girl I am expecting. Thank you. ரொம்ப ரொம்ப சூப்பர் சார், நீங்கள் பேசினது கண்டிப்பாக இங்கே பார்த்துட்டு இருக்கிற வரன்களில் கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மணமகள் வந்து அமையணும்னு வாழ்த்துறோம். இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் எஸ்எஸ்எம் 83796. இன்னொரு தடவை சொல்லுங்கள், எஸ்எஸ்எம் 83796. அடுத்த வரன் வந்து வைத்தீஸ்வரன், மேட்டுப்பாளையத்திலேருந்து. அவங்களுடைய அப்பா அம்மா அக்கா வந்திருக்காங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்கன்னா 82682. அவங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான மருமகளை எதிர்பார்க்குறாருன்னு. வீட்டுக்கு பொறுப்பான, அமைதியான, பக்தி உள்ள பொண்ணாக வேணும். ப்ளஸ் டூ அல்லது ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலும் போதும், வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பும் கிடையாது.
நல்லா பார்த்துக்குவோம். என் பொங்கலுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு என் பொண்ணாவாக பார்த்துக்குவோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே பக்தி உள்ள ஒரு பொண்ணாக மருமகளாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வரணும் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக வரன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்காக பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 83883. ஸோ அவரோட பெயர், அவரோட வயது சொல்லுங்கள். என் பையன் பேர் டிஆர் ஸ்ரீராம். இப்போ 29 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவன் பிடெக் முடிச்சிருக்கான். பேங்க் ஆஃப் பரோடா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் ஒரே பையன் தான் எங்களுக்கு. பொண்ணு நல்லா குட் லுக்கிங், ஃபேமிலி வேல்யூஸ் தெரிஞ்ச, நல்ல படித்த, 5.5 feet மேலே இருக்கணும், நல்ல குணவதியான, அவனை எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு பொண்ணு எங்களுக்கு வேணும். ஸோ உங்கள் மகனை அனுசரித்து போகிற மாதிரியான மகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 83883 ஸ்ரீராம். ஸோ விருப்பப்பட்டவங்க அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா நாகநாத கிருஷ்ணன். இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி 83440. இன்னொருத்தோட சொல்கிறேன், 83440. மாப்பிள்ளையே நேரில் வந்திருக்கிறாரு, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும்னு. குட் ஈவினிங், ஐ எம் நாகநாத கிருஷ்ணன். I'm working in City Union Bank, Salem main branch assistant manager. Now I got promotion as a manager. Two elder sisters, both are married, settled in Chennai. I want homely look girl. Degree padichinda podum, velaiku ponungra expectation kedaiyadhu. Nalla ponna irundha podum. Sir, romba sandosham sir. Neenga ketta madri ungalku nalla oru manaivi vandu amaivanga. Ivarude SSM ID number 83440. Innoru thada solren, 83440. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வரன் கிருஷ்ணகுமார். இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 44853. அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்ன மாதிரியான மருமகள் வேணும் அப்படிங்கிறத இவங்க இப்போ அவங்க அப்பா சொல்ல போகிறார். என்னுடைய செகண்ட் சன் கிருஷ்ணகுமாருக்காக அலைன்ஸ் பார்த்து வந்திருக்கேன். இஸ் என் எம்காம் பிஜி. அவன் ஒரு எம்என்சியில் பெங்களூரில் ஐபிஎம்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கான். இஸ் 32 இயர்ஸ் ஓல்டு. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் எ பிரைட் ஆஃப் ஹோம்லி அந்த நல்ல குணாதிசயம் உள்ள அடாப்டிவ் டைப்பான ஒரு பொண்ணு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஐ ஹவ் நோ அதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரியே வரன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அமையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வரனை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எம் ஐடியா மறுபடியும் சொல்லிடுறேன், 44853. அடுத்த வரனை பார்க்கலாம். நமக்கான அடுத்த வரன் பார்த்தீங்கன்னா ஸோ சிந்து. அவங்களுக்காக பார்க்க அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ சிந்து ருக்மணியோட எஸ்எஸ்எம் ஐடி 52727. ஸோ அவங்களோட ஏஜ் 31. எது மாதிரியான மணமகன் எதிர்பார்க்குறீங்கம்மா? ஷீ இஸ் வெரி டால், 5 feet 8 inches இருப்போம். ஸோ அதுக்கு மேலே ஹைட் இருக்கிற பையன் வேணும். ஷீ இஸ் எம்பிஏ. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். வி ஆர் பிராமின், ஐயர், கவுண்டன் யகோத்திரம். ஸோ இவங்களோட ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்து ருக்மணியோட எஸ்எஸ்எம் ஐடி 52727. ஸோ இஷ்டப்பட்டவங்க அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பேர் பார்த்தீங்கன்னா சங்கர். இவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 83829. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83829. மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு, மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்க. இவரோட வயது பார்த்தீங்கன்னா 38. மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட மாட்டு பொண்ணு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வரப்போகிற மாட்டு பொண்ணு நல்ல குணமுள்ள பொண்ணு, குடும்பத்தை அனுசரித்து போகிற பொண்ணாக இருக்கணும். அதே மாதிரி அவனுக்கு வர மனைவி அவனை அனுசரித்து கடைசி மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கணும். எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில். வேறு எந்த எக்ஸ்பிரஷனும் எதுவும் கிடையாது. அவன் அவனோட இஷ்டம் போல எப்போ போல இருக்கலாம். அதெல்லாம் வேறு ஒன்றும் ஆசையிலே எதுவுமே கிடையாது எனக்கு. அவன் நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அது ஒன்று தான் என்னோடய ஆசை, கனவு எல்லாமே. வேறு கண்டிப்பாம்மா, நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப சீக்கிரத்துலேயே நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே வாழ்த்துறோம். உங்களுடைய எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 83829. இன்னொரு தடவை சொல்கிறேன், 83829.